வணக்கம் ஆண்டவரே ஆண்டவரே நம்ம விபிலிய நேயர்கள் வந்து பல்வேறு கடிதங்களை அனுப்பியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடிதங்கள் வந்திருக்கிறது நமது திருவழிப்பாட்டு நூலை பற்றிய விளக்கத்தை சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க ஆனால் அதில் பெரும்பாலான கடிதங்களுடைய கேள்விகளுக்கு வந்து நம்ம நம்முடைய அதிகாரத்திலே நிறைய பதில்களை கொடுத்துருக்கோம் அதனால் அந்த கடிதங்களை நான் ஒதுக்கி வைத்துட்டு ஒரு சில கடிதங்கள் பொதுவான கேள்விகள் அல்லது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் சில கேள்விகளை முன்வைக்கின்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு கடவுள்தான் எல்லாம் வல்லவர் என்பதை திருவழிப்பாடு எவ்வாறு விளக்குகிறது பரவலாக நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே திருவழிப்பாட்டை பற்றிய மிக பெரிய ஒரு குழப்ப நிலையிலும் புரிதல் இல்லாமல் மக்களை அதை வைத்து குழப்புகின்ற ஒரு சூழலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் கேட்டதுலாம் சரி ஆனால் உதவு எடுத்த உடனே நம்ம ஒரு கேள்வி கேட்டீங்க இது திருவெளிப்பாடு அது என்ன அப்படின்னு அதாவது திருவெளிப்பாடுன்றது தமிழ் வார்த்தை சரி அதனுடைய கிரேக்க மூலம் வந்து அப்போ தான் கிரேக்க மூலம் அதான் அப்போ தான் சொல்லுவார் அதுக்குடைய பொருள் என்னன்னா அப்போ கலிப்சிஸ் என்று ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் அப்போன்னு சொல்லும் பொழுது கிரேக்கத்துல வெளியே இப்போ வந்து அப்போஸ்தலர்ன்னு சொல்றோம் பாருங்க அப்போஸ்தலர்னா வெளியே அனுப்புதல் வெளியே அவர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்புகிறார் அந்த வெளியே என்பதுதான் அப்போ அந்த பின்னணியில கலிப்சிஸ் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் அப்படின்னா கலிப்சிஸ்னா என்ன அப்படின்னா கலிப்சிஸ்னா கவரிங் மூடியிருத்தல் அப்பா கலிபு சொல்லும் போது மூடியிருப்பதை வெளிப்படுத்துவது என்ன என்ன ஆமா என்ன வெளிப்படுத்த போறாங்க இது என்ன பெருசா வெளிப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அப்ப அதுதான் இந்த நூல் ஆசிரியர் அந்த காலகட்டத்தில் மக்களும் அந்த காலத்தில் மட்டும் இல்லை இன்னைக்கும் மக்கள் பொதுவாக நினைக்கிறது என்ன அப்படின்னா நினைக்கிறது மட்டும் இல்லை என்னுடைய அனுபவம் உங்க அனுபவம் எல்லாருடைய அனுபவம் என்ன கண்டிப்பா அநீதி தான் வெற்றி அதிகாரமும் அக்கரமும் தான் வெற்றி அப்படின்ற நிலையில இந்த ஆசிரியர் என்ன சொல்ல போறாரு இல்லை நீதி வெற்றி அடையும் உண்மை வெற்றி அடையும் ஜபம் வெற்றி அடையும் நம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி அடையும் ஆனா அது ஜனங்களுக்கு மூடி இருக்கு ஆமா மூடியிருக்கு மறைவா இருக்கு அதுக்குதான் இப்ப இந்த நூல் ஆசிரியர் சொல்ல போறாரு இந்த கண்டிப்பாக இது அதாவது நீதியும் உண்மையும் வெற்றி அடையும் அது ஏன் அந்த நேரத்துல சொல்றாரு அது யாருக்கு சொல்றாரு எப்படின்றதுதான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது ரொம்ப வேகமா புரிஞ்சிடும் இந்த நூல் முழுவதுமே நிறைய விஷயங்கள் சாதாரண மக்களுக்கு எடுத்த உடனே படிக்கும்போது புரியாத நிலை அப்படி இருக்கும் பொழுது முதல் நூல் என்ன வருதுனாக்க அது வந்து பத்தாம் நூற்றாண்டு எழுதுறாங்க கிமு இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி பத்தாம் தாவீதி காலத்துல அதை தொகுக்கிறாங்க செய்தி அந்த நூலை எழுதுறார் குறிப்பா அப்படி எழுதும்போது அதான் தொடக்கமே சரி பைபிளுடைய தொடக்கம் நாலாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அரியணையில் வீற்றிருப்பவராக அப்போ ரோமை பேரரசு ஆட் பேரரசர் அரியணையில் வீற்றிருக்கிறார் அவரை சுற்றி அவருக்கு சார்ந்த அவருடைய மக்கள் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இந்த அரசர்களை எல்லாம் ஆராதிக்கிறாங்க வழிபடுறாங்க பெருசு படுத்துகிறாங்க ஆனால் கடவுள்தான் எல்லாம் வல்லவர் என்பதை இந்த ஆசிரியர் எப்படி சொல்கிறாருன்னா நாலாம் அதிகாரம் ஒன்று போதும் அவர் என்ன சொல்கிறாரு நான்கு உயிர்களும் இருபத்தி நாலு மூப்பர்களும் வந்து வணங்கினாங்கன்றார் அப்படின்னா நான்கு உயிர்கள் என்ற விளக்கம் சொல்லிட்டோம் அதாவது படைப்பு முழுவதும் இருபத்தி நாலு இறைமக்கள் முழுவதும் எந்த அரசரையும் எந்த ஆட்சியாளர்களையும் படைப்பு முழுவதும் இறைமக்கள் முழுவதும் வணங்குவதில்லை இது ஒரு பகுதி இரண்டாவது கடவுள் எல்லாம் வல்லவர் என்பதை காட்டுவதற்கு இந்த ஆசிரியர் தன்னுடைய அந்த தீமையை அழிக்கின்ற கா சூழலில் தன்னுடைய வான தூதர்களை அனுப்பி ஒவ்வொன்றாக அழி அழிவு கொடுப்பதை பார்க்கிறோம் அது வந்து கடவுள் தீமையை அழிப்பார் அது விட்டுவிட மாட்டார் என்பதை எந்த பெரிய சக்தியாக இருந்தாலும் அதான் வல்லவர் அப்படின்னா அரக்க பாம்பையே ஒரே நொடியில் ஏசு கிறிஸ்து தன் திருமகன் இயேசு கிறிஸ்துவால் கடவுள் என்ன செய்கிறார் எடுத்து நெருப்பு ஏரியில் போடுகிறார் இது ஒரு வகையான உருவகமாக சொல்வது கடவுள் எல்லாம் வல்லவர் உண்மை அதை தான் பார்க்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கேட்டிருக்காரு திருவழிப்பாட்டில் அதிகாரம் பதினொன்று வசனம் ஒன்பது இரண்டு சாட்சிகள் வருகிறார்கள் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறார்கள் அல்லது மோசையும் எளியாவுமா அல்லது எளியாவும் ஏனோக்குமா இவர்கள் இரண்டு பேரும் சாகவில்லையா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்காங்க ஆமா நான் விளக்கம் பதினோராவது அதிகாரத்துல சொல்லும் போதே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்ப நம்ம சொல்லுவோம் அவர் சொல்ற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குற கேள்விதான் மறுபடியும் ஏன் அப்படி கேட்கிறாங்க ரெண்டு பேரு மோசேவும் எலியாவும் அப்படின்றதுக்கு அவர் அந்த பதினோராவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆறாவது வசனத்துல அதாவது தாங்கள் இறைவாக்குறைக்கும் காலத்தில் மழை பொழி பொழியாதவாறு வானத்தை அடைத்து விட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றார் அதாவது இது எதை குறிக்கிறதுனா எலியா வானத்தை அடைத்து விட்டார் மழை பெய்யாமல் வைத்தார் என்று பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டுவதாக காட்டுவதாக இருக்கிறதுனால எலியா ஒருவர் என்று நினைக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல அதாவது தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலக எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு தண்ணீரை இரத்தமாக்குதல் வாதைகள் இரண்டையும் நம்ம படிக்கும்போது உடனே நமக்கு மனசில் தோணுவது எது மோசஸ் அதனால் இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் இப்படி பார்க்குறாங்க ஆனால் இது ஒரு உருவகம் என்பதை இது ஒரு வெளிப்பாட்டு இலக்கியம் என்பதை நினைக்கணும் இது வந்து ரெண்டு என்பது மோசஸ் எரியாவும் அல்ல மோசஸ் ஏனோக்கும் அல்ல அது பேதுரு பவுலும் அல்ல ரெண்டு என்பது ரெண்டு அல்ல இது ஆற்றலின் இருமடங்காக அதாவது உண்மையுள்ள விசுவாசமுள்ள கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்க்கையை சீடரை அதான் உறுதியுள்ள சான்று பகரும் அதான் ஒலிவு மரம் உள்ளது சான்று பகர்வது விளக்கு தண்டு அதான் உருவகம் அப்போ உறுதியுள்ள பகரும் கிறிஸ்தவர் பற்றி பேசக்கிறார் அது ஏன் ரெண்டு இந்த அரலான்னா இந்த உறுதியுடன் சான்று பகரும் கிறிஸ்தவர்கள் சாட்சிய வாழ் வாழ்கிறவங்க இப்படிப்பட்ட அரும் அடையாளங்களை கூட செய்வார்கள் செய்ய முடியும் என்று அதனால இங்கே நம்ம வந்து அந்த வெளிப்பாட்டு இலக்கிய அந்த ஒரு உருவகத்தன்மையை பொருத்தி தான் இதுக்கெல்லாம் பதில் காணணும் நேரடி பதில் தான் காணக்கூடாது நல்லதுங்க ஆண்டவர் இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மனிதர்களும் இவர்களின் பிணங்களை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்காங்க இதை வந்து இவங்க எப்படி கேட்குறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் இது சாத்தியம் ஏனென்றால் டிவி இன்டர்நெட்டில் பார்ப்பதற்கு சாத்தியம் உள்ளது அப்படி என்றால் இன்றைய காலகட்டம் கடைசி காலமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதாவது இது பார்ப்பார்கள் என்று சொல்லும்போது இது உருவாகமாக தான் பார்க்கணுமே எப்படி பார்ப்பாங்கன்னா இது வந்து அதில் போட்டிருக்கு அதாவது மூ திளைப்பாக வழங்குவார்கள் நாட்டினர் பல்வேறு மக்கள் நினைத்தார் குலத்தினர் மொழியினர் நாட்டினர் மூன்றரை நாள் அவருடைய பிணங்கள் அங்கு கிடைக்க காண்பார்கள் இது முழுமையாக படிக்கணும் மூன்றரை நாள் அப்படின்னா என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த அங்கே கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்கள் நினைத்தார் தான் போட்டிருக்கிறத தவிர எல்லா மக்கள் நினைத்தாருன்னு பொல்ல பல்வேறு மக்கள் நினைத்தார் அப்படின்னா இது பொதுவாக எல்லா மக்களுமே இந்த கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்க்கை ஆழும்போது எல்லா மக்களும் அதை மாதிரி அடிபட்டு கிடப்பதை பார்ப்பார்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட காலம் கிடப்பா பார்ப்பார்கள் அறிவார்கள் அறிவார்கள் ஆனால் அந்த மூன்றரை நாள்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சவொடனே அவங்க உயிர் பெற்று வருவார்கள் இது இன்னைக்கு இல்லை ரோமை ஆட்சியின் காலத்தில் நிறைய வேதகலாபம் நடந்த காலத்தில் செத்து போனப்போ நிறையா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சிறந்தார்கள் இருந்தார்கள் தெரியும் இன்றைக்கு மட்டும் இன்னைக்கு நம்ம விஞ்ஞான முறைப்படியில் இப்படிலாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இது வந்து பல்வேறு மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க இது வந்து ஒரு அவர் வந்து ஒரு அதுவும் முதல் நூற்றாண்டில் எழுதுறார் கிம் கிபி எண்பத்தஞ்சில் எழுதுறார் அந்த தொண்ணூத்தஞ்சாவது வருஷத்தில் எழுதுறாரு அப்படி எழுதும்போது அவருக்கு என்ன இருக்குன்னா அவர் வந்து அந்த துன்புறும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு காலப்படாதீங்க உங்களை தண்டிப்பார்கள் துன்பத்துக்கு உட்படுத்துவார்கள் வதைக்கப்படுவீர்கள் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க பொதுவாக இது ஒரு உருவகமாக சொல்லு சிம்பாலிக் வே ஆஃப் டெல்லிங் எல்லையும் எதையுமே ஒரு சிம்பாலிக் வே ஆஃப் அந்த அந்த லாங்குவேஜ் வந்து சிம்பாலிக் லாங்குவேஜ் பல்வேறு விதத்தில் பார்ப்பாங்க ஆனால் நல்லா கவனிக்கணும் வார்த்தையை நல்லா கவனிச்சிக்கணும் நாங்கள் பாருங்கள் மூன்றரை நாள் அப்படின்னா என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் பார்ப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் இது இன்னைக்கு இன்னைக்கு தான் டிவியில் பார்க்குறான் அதெல்லாம் இது அப்புறம் உலகம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் இப்போ உலகம் முடிவுறதுன்னா அவங்களே சொல்லிட்டேன் உலகம் எப்போ முடியும் எந்த உலகம் முடியும் இந்த உலகம் முடியாது எந்த உலகம் தீமை உலகம் அழியும் சும்மா உலகம் முடியும் முடியும் நல்லதுங்க ஆண்டவரை அடுத்ததா பாத்தீங்கன்னா அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் ஒன்று இரண்ட பட்சி கேட்குறாங்க வாழ்வின் மரம் உள்ளது மரங்கள் தோட்டங்கள் பருவத்தில் உள்ளனவா நாம் பழங்களை சாப்பிட முடியுமா சாப்பிட்டால் வயிற்றுக்குள் செல்லுமா செரிக்குமா அப்படி எல்லாம் வந்து ஒரு எளிமையானதுலாம் சொல்றாங்க அவங்க வந்து அதை வந்து ஒரு ஒரு நேரடி பொருளை பார்க்கறதுனால பேசுகிறாங்க சி வாழ்வின் மரம்ன்றது வெண்ணக வாழ்வை குறிக்கிறோம் அதே மாதிரி உருவகம் இல்லையா அது தொடர்பான இன்னொரு கேள்வி கூட அதில் வச்சிருக்காங்க அதாவது மரத்தின் இலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை அப்படின்னு கொடுத்துருக்கு ஆமாம் இத இதெல்லாம் ஒரு உருவகமாகவும் பார்க்கணும் இது இறை அதாவது நிச்சய வாழ்வின் தன்மையை பற்றி பேசுகிறார் அது தன்மையை பல வடிவில் பேசுவார் அவ்வளோதான் இது நம்ம வந்து நேருக்கு நேர் அந்த இலை குணப்படுத்துமா அந்த காய் சாப்பிட முடியுமா அப்படின்னு ஏசுனா சொன்னார் இல்லையா விண்ணகத்துல திருமணம் செய்து கொள்வதும் இல்லை இருப்பதும் இல்லை உறவு நிலையெல்லாம் இருக்காது என்றுதான் புரிஞ்சுக்கணும் ஆஹ் அதே மாதிரி அதிகாரம் நான்கு வசனம் எட்டு வானதுதர்கள் இரவும் பகலும் ஓய்வின்றி பாடுபடுகின்றனர் என்று உள்ளது பல்லவத்து இரவு என்று கிடையாது அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் ஐந்தில் இரவு கிடையாது என்று உள்ளது பிறகு எப்படி இரவும் பகலும் வானது அதாவது இரவும் பகலும் எடுத்துக்கணும் எப்பொழுதும் இது வந்து இரவு பகல் என்ற வார்த்தைய அப்படியே எடுத்துக்கூடாதுப்பா இது வந்து எப்பொழுதும் என்னாலும் என் நேரமும் இல்லையா அணுதினமும் சொல்றோம் இல்லையா அப்ப தினம் தினம் இருக்குதா மோட்சத்துல வாரம் வாரம் இருக்கா மாசம் இருக்கான்னு கேட்கக்கூடாது இது சொல்லும் முறை புரியுதுங்களா இது இங்க அங்க என்ன சொல்லு இருபத்தி ரெண்டாவது இரவு இல்லைன்னா அங்க இருள் இல்லை அங்க அந்த விண்ணக வாழ்வின் தன்மையை பற்றி பேசுறாங்க இங்க வந்து எல்லா நேரமும் கடவுளை துகள் தொழுவாகும் அப்படின்றத எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றிங்க அந்தவரையும் நம்ம கேள்விகளுக்கான பதில்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் நானும் என்னுடைய இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது உங்களோடு இந்த நூலை பற்றி பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மக்களுக்கும் ஏன்னா கடந்த ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாகவே நான் இதில் வந்து டாக்டரேட் பண்ண காலகட்டத்திலிருந்து இப்போ வரையிலும் பல மக்களுக்கு வகுப்பு எடுத்து வருங்க குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் பொது நிலையம் இருக்கும் அவர்கள் எல்லாருக்கும் இதை நம்ம புரிய வைக்கிறோம் ஆனால் பொது ஜனங்கள் நிறைய பேருக்கு இன்னும் புரியாத நிலை இருக்குது இது அவ்வளோ சுலபமாக இல்லை இப்போ நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் பார்த்தாங்க கேட்டாங்க ஆனால் உடனே எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது இது கொஞ்சம் ரொம்ப நாள் அதை படித்து படித்து தியானித்து அந்த ஒரு பின்னணியில் உள் வாங்கணும் அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு அப்பக்கலிப்டிக் லிட்ரேச்சர்னு சொல்கிற மாதிரி வெளிப்பாட்டு இலக்கியத்தில் உள்ளே போகணும் அது கொஞ்சம் நாள் எடுக்கும் அது கொஞ்சம் முயற்சிகள் வேணும் அதோடு சேர்ந்து நமக்கு இது இறை வார்த்தை என்ற ஒரு ஒரு பக்தி நிலை வேணும் சும்மா நம்ம வந்து வார்த்தைக்கு வார்த்தை அப்படி அப்படி அங்கெல்லாம் இருக்க முடியாது இது ஒரு பக்தி தான் கடவுள் வார்த்தையை நாம புரிஞ்சிக்க முடியும் இப்போ நானே சொல்லிட்டேன் நான் எல்லாமே எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது நானே தினமும் தியானிக்கணும் படிக்கணும் நிறைய பின் படிக்கணும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அதை பின்புலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஏன்னா அப்போ தான் இது வந்து அவ்வளோ சுலபமான புத்தகம் இல்லை பழைய ஏற்பாட்டில் தானிய நூல் இதை போன்ற ஒரு நூலை நம்ம பார்க்குறோம் அதனால் இது உங்களை எல்லாருக்கும் கொடு அவங்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி இந்த நூல் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை தரும் நூலாகவும் அதே சமயம் கடைசி எனக்கு என்னென்னா இது நம்பிக்கை தரது மட்டும் இல்லை இது அநீதிக்கு எதிர்த்து நாம் என்றைக்குமே போராடக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கின்ற ஒரு செய்தியாக நம்ம இதை பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ அன்பு நிஜங்களே உங்களுடைய தேவைகளை அறிந்து மிக தெளிவாகவும் நல்ல புரிதலோடும் இந்த திருவுவளியத்தில் இடம்பெற்றிருக்கின்ற திருவழிப்பாடு பற்றி மிக தெளிவாக எளிமைப்படுத்தி பல்வேறு விதமான உதாரணங்களோடு நமக்கு கடந்த சில வாரங்களாக இந்த நூலைப் பற்றி நமக்கு ஒரு சரியான புரிதலை வார்த்தெடுத்திருக்கின்றார் அன்புக்குரிய ஆயர் அவர்கள் அவருடைய இந்த பணி உண்மையில் நமக்கு இந்த நூலைப் பற்றி மிக சரியான அணுகுமுறையை நமக்கு வழங்கி எனவே மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஆயர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஆண்டவரே நன்றி